ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இலக்கியா வெங்கட் பிளாக்ஸ். இன்றைக்கி வந்து நான் ஃபஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் போகிறதுக்கு முதல் நாள் நான் என்னென்ன ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணேன் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முதல் நாள் நைட் எடுத்தது. ஸோ நைட் வந்து நான் ஒரு குருமா தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது பச்சை பட்டாணி வச்சு. மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் வந்து சப்பாத்தி தான் இருக்கும். வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், எப்போ பார்த்தாலும் சப்பாத்தி, ஏதாவது ஒரு கிரேவி, குருமா இந்த மாதிரி தான் அடிக்கடி செய்வேன். தோசையை விட சப்பாத்தி நிறைய செய்வோம் வீட்டில். ஸோ இந்த மாதிரி ஈவினிங் வந்து ஒரு சப்பாத்தியும் பச்சை பட்டாணி வச்சு ஒரு கிரேவியும் தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சையாகவே நம்ம வந்து பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்சு ஆட் பண்ணணும்னு தேவையில்லை. ஸோ போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு பார்த்துட்டு குக்கர் விசில் போட்டு ஒரு 3 விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் விசில் போட்டுட்டு துணியெல்லாம் கொஞ்சம் வெளியில் காஞ்சிட்ருக்கு, அதெல்லாம் எடுத்து மடித்து வைக்கலாம் அப்படின்ட்டு இப்போ வெளியில் வந்திருக்கேன். மீன்வயல் பிள்ளைங்க வந்து விளாண்டுட்ருக்காங்க. சுமிக்கு வந்து எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிகிட்ருக்கா. ராகவுக்கு வந்து இப்போது ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஆனால் ஹோம்ஒர்க் வந்து இன்னும் அவ்வளோ நிறையா ஸ்டார்ட் பண்ணலை, அதனால் கொஞ்சம் ஜாலியாக விளாண்டுட்ருக்கான். ஸோ துணியெல்லாம் மடித்து வச்சிட்ருக்கேன். இப்போ வந்து ஸ்கூலுக்கு ரெகுலராக போயிட்டுருக்கிறதுனால சரி அப்புறமா மடித்து வைக்கலாம் அப்படிங்கிற வேலையே கிடையாது. அப்பப்போ முடித்தாதான் நம்ம பெண்டிங் ஒர்க் இல்லாமல் அப்பப்போ நம்ம வீடு வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக எல்லா வேலையும் பண்ணி முடிச்சிடணும். ஸோ இப்போ வந்து பட்டாணி நல்லா வெந்துருச்சு. மேலே இருந்த தண்ணியை வந்து கொஞ்சம் எடுத்துட்டு நல்லா அந்த ஸ்மாஷர் வச்சு மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை அதிலேயே போட்டு ஆட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா இந்த தண்ணியை வந்து நீங்கள் ஆட் பண்ணாமல் வேறு ஏதாவது செய்யும்போது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குந்தால் பரவாயில்ல, கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் ஓகே அப்படின்ட்டு தண்ணியை அந்த கிரேவியோடவே ஊற்றிட்டேன். ஸோ ஃபைனலாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி அதோட ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லியை போட்டால் தான் வந்து வாசம் சூப்பராக இருக்கும். நான் அன்றைக்கி தான் வந்து கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதையும் போட்டாச்சு. இப்போது சப்பாத்திக்கு வந்து மாவு பிசைஞ்சிட்ருக்கேன். எனக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்தது, ஓகே கொஞ்சம் லெஷராக ஃப்ரீயாக சப்பாத்தி பண்ணலாம் அப்படின்னா அழகாக ரவுண்ட் ரவுண்டாக பண்ணுவேன். இல்லை டைம் ஆச்சு சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்னா நல்லா ஒரு பெரிய பெரிய 2 சப்பாத்தி ரவுண்டு சேர்த்து ஒட்டுக்காக போட்டு நல்லா ஒரு பெரிய பெரிய சப்பாத்தியாக போட்டு எடுத்துருவேன். இப்போ வந்து கொஞ்சம் ஈவினிங் டைம் தாங்கிறதுனால அழகாக சின்ன சின்ன சப்பாத்தியாக செஞ்சு கொடுத்துருந்தேன். ராகவுக்கு வந்து ஒரு சாட் ஒர்க் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுதான் பண்ணிகிட்ருக்கான். எப்போவுமே சப்பாத்திக்கு வெங்காயம் கடிச்சிட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். எங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ வெங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்குமே சைட் பை சைடு ஊட்டி விட்டாங்க, நானுமே சாப்பிட்டுட்டேன். ராகவ் வந்து நான் ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அடுத்த நாள் வந்து ஃபஸ்ட் டே ஆஃப் ஸ்கூலுங்கிறதுனால எல்லாத்தையும் சாரீ வியர் பண்ணிட்டு வர சொல்லியிருந்தாங்க. நான் போகிற ஸ்கூலில் வந்து சாரியும் வியர் பண்ணலாம், குர்த்தியும் போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் டேங்கிறதுனால சாரீ வியர் பண்ணிட்டு போகிறேன். அப்புறம் அடிக்கடி சில செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் வரும், அப்போல்லாம் வந்து சாரீ போட்டுட்டு போகலாம். நான் ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் வெங்கியை ஃபஸ்ட்டு சமையலெல்லாம் முடித்து பேக் பண்ணி அமுச்சிட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு மட்டும் பேக் பண்ணி அமுச்சிருவேன். அதுக்கப்புறம் வீடு வந்து மெதுவாக கூட க்ளீன் பண்ணிக்குவேன். நான் வந்து டைம் எல்லாம் பார்க்காம அப்படியே சமையல் பண்ணி நான் 9 மணி 10 மணிக்கு கூட சாப்பிடுவேன். பட் இப்போ வந்து எல்லாத்துக்குமே கரெக்டாக 8:30 எல்லாத்தையும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஜாபுக்கு கிளம்பணுங்கிறதுனால அவசர அவசரமாக செய்ய வேண்டியிருக்கு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரீ பிளீட்டிங் பண்ணுறது, வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி நைட்லேயே வைக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் செஞ்சு முடிச்சிட்டோன்னா ஈஸியாக இருக்குது. ஸோ எனக்கு கீழே சென்டர் பிளீட் பண்ணுறதுக்கு ராகவ் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ சென்டர் பிளீட்டில் மட்டும் நான் வந்து பின் போட்டு செக்யூர் பண்ணி வச்சுக்கிட்டேன். முந்தியில் வந்து நான் ஃப்ளோட்டிங்கில் தான் கட்டிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சேன். சரி வேண்டாம், கொஞ்சம் சிங்கிள் பிளீட், ஒரே ஒரு பிளீட் மட்டும் போட்டுட்டு அந்த எண்டு பார்டர் இருக்கு இல்லையா அது மட்டும் மேலே போட்டு பின் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அங்கே ஒரு பின் போட்டு ஒரு இந்த மாதிரி மடிக்காமல் அப்படியே போட்டுட்டேன். ஏன்னா காலையில் எடுத்துக்கட்ட தானே போகிறோம் அப்படின்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சதுனால எனக்கு சென்டர் பிளேட் எடுக்கிற அந்த டைமிங் வந்து இப்போ கம்மியாகும். இப்போ நைட்டு வந்து பால் குடிக்கிறது சம்டைம்ஸ் பிள்ளைங்க வந்து கேட்பாங்க பால் வேணும் அப்படின்னு, சம்டைம்ஸ் வேணான்னு சொல்லிடுவாங்க, சப்பாத்தி சாப்பிட்டதே போதும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பால் வேணும்னு கேட்டிருந்தாங்க, அதுக்கு தான் இப்போ நைட்டு பால் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சில நேரம் வந்து பாலில் மஞ்சத்தூளும் பெப்பர் பவுடரு அப்புறம் நாட்டு சக்கரை இது 3 கலந்து குடிப்பாங்க. இன்றைக்கி வந்து நான் வெறும் நாட்டு சக்கரை மட்டும் கலந்து பால் பிள்ளைங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ ராகவுக்கு வந்து இந்த மஞ்சத்தூள் பெப்பர் போடுறது அவ்வளோக்கு பிடிக்காது, பட் சுமிக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும்.
பால் போட்டு கொடுத்துட்டு கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது. சிங்கில் வந்து நிறைய பாத்திரம் இருக்குது. நம்ம காலையில் ஒர்க்குக்கு போகிறோங்கிறதுனால நைட்டு இந்த கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுத்தா தான் காலையில் எந்திரிக்கும் போது மனசுக்கு வந்து ரொம்ப நிம்மதியாக இருக்கும். கிச்சன் பார்க்குறதுக்கும் அன்றைக்கி வேலை சுறுசுறுப்பாக போகும். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன வேலை அப்படின்னா கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது தான். சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. இந்த சிங்க் வந்து க்ளீனாக இருந்தாலே பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுவேன் நான். ஸோ அடுப்பு எல்லாமே தொடச்சி ஃபுல்லாக நீட் பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுத்த நாள் காலையில் நான் ஸ்கூலுக்கு எப்படி ரெடியாகி போயிட்டு வரேன் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் சில குர்த்திஸ் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னென்ன குர்த்திஸ் வாங்கினேன் எங்கே வாங்கினேங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் ரீசெண்டாக வந்து சில குர்த்திஸ் வாங்கியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் இந்த குர்த்தியும் ஒன்று. இதெல்லாம் வந்து ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 999 கொடுக்குறாங்க, பட் நான் வாங்கினது வந்து ஜஸ்ட் 290 ருபீஸ்க்கு தான். ஸோ இப்போ ஸ்கூலுக்கு போகிறதுக்காக நான் இவங்க கிட்டே வந்து ஒரு 5 குர்த்திஸ் வாங்கியிருந்தேன். ஸோ குர்த்திஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது, குவாலிட்டி செம்மையாக இருக்குது. இந்த குர்த்தி வந்து நான் ஆல்ரெடி ஒரு தடவை வியர் பண்ணிட்டேன், வாஷும் பண்ணிட்டேன், இந்த பிரிண்ட் எல்லாம் எதுவுமே போகலை, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ ஆல்ரெடி நான் வியர் பண்ணியிருக்க குர்த்தியும் அவங்க கிட்ட தான் வாங்கினேன். அவங்க கிட்ட வாங்கின எல்லா குர்த்திஸுமே குவாலிட்டி செம்ம சூப்பர். அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் தான் வந்து அவங்க சேல்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க. அவங்களோட மொபைல் நம்பரும் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வாட்ஸ்அப்போட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக ஒரு தடவை பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள், ஏன்னா 999 குர்த்தி ஜஸ்ட் 290 ருபீஸ்க்கு கிடைக்குதுன்னா கண்டிப்பாக அது ஒர்த்து தான். ஸோ ஃபஸ்ட்டு நான் போட்டிருக்க குர்த்தி பற்றி பார்த்துடலாம். ஸோ இது வந்து பியோர் பிளாக்னு சொல்ல முடியாது, ஒரு டார்க் மெரூன் ஷேட்ல இருக்கு. பிரிண்ட் வந்து ஒரு ஒயிட் பிரிண்ட், அங்கங்க ஒயிட் பிரிண்ட் இருக்கு. இதுக்கு வந்து ஒயிட் ஆங்கிள் லென்த் லெகின்ஸ் போட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் லெகின்ஸ்மே நான் இப்போ ரீசெண்டாக அவங்ககிட்ட ஆர்டர் பண்ணியிருக்கேன், இன்னும் பேக்கிங் கூட ஓப்பன் பண்ணலை. ஸோ அதையும் நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இதுவுமே வந்து ஆங்கிள் லென்த் ஹேண்டு தான். ஸோ இந்த கலர் ஒன்று, இது வந்து ஆனியன் கலர்னு சொல்லலாம். ஸோ ஆனியன் கலர் குர்த்தி ஒன்று, பிளாக் குர்த்தி ஒன்று. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஒரு பியூட்டிஃபுல் பேபி பிங்க் குர்த்தி. இந்த குர்த்தி நான் இன்னும் வியர் பண்ணலை. இதில் வந்து நான் வியர் பண்ணினதுல வந்து டேக், இதில் டேக் இருக்காது, அதுலேயும் டேக் இருக்காது, ஏன்னா இது ஆல்ரெடி வியர் பண்ணிட்டேன். இது இன்னும் வியர் பண்ணலை. ஸோ இதில் வந்து பாருங்கள் டேக் இருக்குது. இந்த குர்த்தி வந்து 899 குர்த்தி வந்து ஜஸ்ட் 290 ருபீஸ் தான். இந்த எல்லா குர்த்தியுமே 290 ருபீஸ் தான், ஈச் 290 ருபீஸ். ஸோ நெக்குமே வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நெக்கில் இருக்கும். இதுவும் ரவுண்ட் நெக்கு, இதுவும் ரவுண்ட் நெக்கு. நான் ஆல்ரெடி காமிச்ச அந்த ஆனியன் நெக் வந்து, ஆனியன் கலர் குர்த்தியோட நெக் வந்து வேற மாதிரி ஒரு பேட்டர்னில் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஒரு ஹெக்ஸகனல், ஹாஃப் ஹெக்ஸகனல் ஷேப் நெக் இருக்கும். ஸோ இது வந்து ரவுண்ட் ஷேப்பு. இது நான் இன்னும் வியர் பண்ணலை, பட் இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இனி வர்ற பிளாக்லலாம் வந்து நான் அடிக்கடி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அப்படியே நான் இப்போ வந்து இன்றைக்கி நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸில் தான் நான் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்த உடனே இப்போ வந்து வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படின்ட்டு நான் இப்போ எடுத்துட்ருக்கேன். ஸோ இனி வந்து ரெகுலராக நான் இந்த குர்த்திஸ் எல்லாம் மாற்றி மாற்றி போடுவேன், பிளாகில் வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த குர்த்தி கூட நான் ஆல்ரெடி வீடியோவில் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோலேயும் உங்களுக்கு ஃப்ரண்டில் வரும். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் தேர்ட் குர்த்தி. இது நெக்ஸ்ட் வந்து, ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு வெந்தய கலர் குர்த்தின்னு சொல்லலாம். இதுவும் நான் இன்னும் வியர் பண்ணலை. இந்த குர்த்தியும் வந்து 899, பட் நான் வாங்கினது 290 தான். இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா எல்லா குர்த்திக்குமே பாக்கெட் இருக்கு. ஸோ எல்லா குர்த்திக்குமே பாக்கெட் இருக்கு, நீங்கள் பார்க்கலாம். இது வந்து பாக்கெட்டுக்குள்ளே தான் நான் கைவிட்டுருக்கேன். இப்போ இந்த குர்த்திக்குமே வந்து 3/4 லென்த், நான் வாங்கின எல்லா குர்த்தியுமே 3/4 லென்த் உள்ள ஹேண்டாக பார்த்து வாங்கினேன். ஸோ எனக்கு வந்து 3/4 ரொம்ப பிடிக்கும். என்னோடய பிளவுஸுமே கூட நான் வந்து ஆங்கிள் லென்த் வரைக்கும் போடுவேன். கொஞ்சம் நீளமாக இருந்ததுன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். வந்து ஒரு டார்க் ரெட் வந்து எப்போவுமே ரொம்ப ஸ்பெஷல் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு. இது வந்து நார்மலாக நான் ஸ்கூலுக்கு போடுறதுக்காக தான் வாங்கினேன், பட் ரெட் வந்து ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போனோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த இங்கே பாருங்கள், இந்த ரெட்டு குர்த்தியோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 999. ஸோ ரெண்டு குர்த்தியோட ப்ரைஸ் வந்து 899, மூணு குர்த்தியோட ப்ரைஸ் வந்து 999, பட் இதுவுமே நான் வந்து ஜஸ்ட் 290 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். ரொம்பவே ஒர்த்துன்னு சொல்வேன், குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதனுடைய பிரிண்ட்டுமே போகாது, மேலே வந்து ஒயிட் பிரிண்ட் இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஒயிட் லெகின் போட்டோம்னா சூப்பராக இருக்கும். நான் வந்து
லெகின்ஸுமே ஒரு 5 லெகின் நான் உங்ககிட்ட ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஆஃபரும் கூட இருக்கு. நம்ம வந்து சிங்கிள் பீஸ் வாங்கினோம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 190 ருபீஸ் இருக்கு அப்படின்னா ஒரு 3 பீஸ் வாங்கினா 185 நமக்கு கிடைக்கும். சப்போஸ் இப்போ வந்து ஒரு 5 பீஸ் வாங்கினோம்னா நமக்கு வந்து ஜஸ்ட் 180 ருபீஸ்க்கு கிடைக்கும். ஸோ சம் இதில் வந்து ஷிப்பிங் ஃப்ரீ ஆஃபர்லாம் கூட இருக்கு. ஸோ அவங்களோட வாட்ஸ்அப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க, பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க. மெயினாக வந்து பர்ச்சேஸ் பண்ணி பார்த்தா தான் குவாலிட்டி பற்றி உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து இவங்க கிட்ட வாங்கின லெகின்ஸ் பார்க்கலாம். இன்னும் பேக்கிங்கே பிரிக்கல, பிரிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நான் ஆங்கிள் லென்த் லெகின் வாங்கியிருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு எப்படி இருக்கு என்னன்னு காமிக்கிறேன். ஸோ ஜென்ரலாகவே நான் வந்து ஒரு பிளாக்கும் ஒரு ஒயிட்டும் காமனாக வச்சுப்பேன். ஸோ பிளாக் குர்த்தி, சாரி பிளாக் குர்த்தினே வருது, பிளாக் ஆங்கிள் லென்த் லெகினும் ஒயிட் ஆங்கிள் லென்த் லெகின் இது ரெண்டுமே வந்து காமனாக எப்பவுமே நம்ம வந்து மாற்றி மாற்றி எந்த குர்த்தி போட்டாலுமே பிளாக் அண்ட் ஒயிட் வந்து காம்பினேஷன் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ அதனால பிளாக் ஒன்று ஒயிட் ஒன்று வாங்கினேன். பர்பிள் வந்து நான் ஜென்ரலாக தான் வாங்கினேன், நம்ம வேறு ஏதாவது குர்த்திக்கு மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. பிங்க் குர்த்திக்கு வந்து இந்த பர்பிள் போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது ஒரு ப்ளூ லெகின் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ ஒரு டார்க் ப்ளூ லெகின் இருந்ததுன்னா நம்ம எதுக்கு வேணாலும், நான் வந்து இதுக்கு இது போடலாம் அப்படின்லாம் வாங்கினேன். ஜென்ரலாக வந்து ஒரு பிளாக், ஒயிட், ப்ளூ, பர்பிள். இந்த லெகின் வந்து நல்ல ஸ்ட்ரெச்சபிளாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இப்போது எனக்கெல்லாம் வந்து நான் குர்த்தி எல் வாங்குகிறேன், அதனால் லெகினும் வந்து எல் சைஸ் வாங்கணும்னு கிடையாது. ஏன்னா இந்த லெகின் வந்து நல்ல ஸ்ட்ரெச்சபிள். ஸோ எல் சைஸ் குர்த்தி எடுத்தீங்கன்னா எம் சைஸ் லெகின் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த எல்லோ என்கிட்ட ஆல்ரெடி இந்த கலரில் ஒரு சுடிதார் இருக்குது. ஸோ அந்த சுடியோட பேண்ட் வந்து கொஞ்சம் கிரீஸ் கர மாதிரி ஆகிடுச்சு, அது வந்து யூஸ்லெஸ்ஸாக போயிடுச்சு. ஸோ அதுக்கு இந்த லெகின் பேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த லெகின் வாங்கினேன். இந்த லெகின்மே நான் வந்து குர்த்தி யார்கிட்ட வாங்கினோன்னோ அவங்க கிட்ட தான் வாங்கினேன். அவங்க கிட்ட குர்த்தி, சாரீஸு, அப்புறம் வந்து லெகின், நைட்டிஸ் இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இன்னும் கூட நிறைய திங்ஸ் சொன்னாங்க, பட் என்னென்னாங்கிறது நீங்கள் வந்து அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் போய் பாருங்கள். ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்னொன்று குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பிராண்டட் குர்த்திஸ் எல்லாம் சேல் பண்ணுறாங்க கம்மி ப்ரைஸில், செக் பண்ணி பாருங்கள். பாய். இந்த வீடியோ நான் ஃபஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் போகிற அன்றைக்கி காலையில் எடுத்த வீடியோ. ஸோ சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆச்சு என்னோட டே. இந்த ஹைபிஸ்கஸ் செடி வந்து ரொம்ப குட்டி செடி தான், ஆனால் இப்போ வந்து டெய்லியும் ஒரு 3 பூ 4 பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. சூப்பராக அழகாக மயில் 2 இங்கே நடந்துகிட்ருந்தது, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நான் எப்போவுமே காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு 10 நிமிஷம் இந்த இடத்துல நின்று டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிடுவேன். எவ்வளோ க்ரீனிஷாக பார்க்குறதுக்கு மனசுக்கே அந்த ஸ்டார்டிங், அந்த டேயோட ஸ்டார்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் என்னோடய ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ காலையில் நான் எல்லா வேலையும் பார்க்குறதுக்கு முன்னாடி வாஷிங் மிஷின் போட்டு விட்டுட்டோன்னா அது பாட்டுக்கு 1 ஹவர் ஓடிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இதுவும் காய போட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு எடுத்த உடனே ஃபஸ்ட்டு வாஷிங் மிஷின் போட்டுட்டேன். இப்போ எல்லாம் வந்து டெய்லியுமே எனக்கு வாஷிங் மிஷின் போடுறதுக்கு துணி நிரம்பிடுது. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறதுனால ஸ்கூல் ட்ரெஸ்ஸு டெய்லி ஒன்று தான் போட்டுட்டு போகிறாங்க, அடுத்த நாள் வேறு புதுசாக தான் போட்டுட்டு போகிறாங்க. ஸோ அதனால் டெய்லியுமே ஒவ்வொரு தடவை வாஷிங் மிஷின் போட்டுட்டா தான் எனக்கு துணி வந்து கரெக்டாக இருக்குது. இல்லைன்னா ஒரு நாள் நான் ஸ்கிப் பண்ணிட்டேனாலும் அடுத்த நாள் 2 தடவை நான் வாஷிங் மிஷின் போட வேண்டியதாகிடும். ஸோ காலையில் எழுந்த உடனே இந்த ஒர்க்கு தான். இன்றைக்கி நான் வந்து லஞ்சுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா சாப்பாடு வந்து கொஞ்சம் வடித்து எடுத்துக்கிறேன். அப்புறம் இன்றைக்கி தேங்காய் சாதம் செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். தேங்காய் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் மாதிரி பண்ண போகிறேன். தேங்காய் வந்து நான் எப்போவுமே உடச்சி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருவேன். அப்போது நம்ம கொஞ்ச நேரம் எடுத்து செய்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா தேங்காய் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். மாவு வந்து கொஞ்சம் இருந்தது, காலையில் தோசை ஊற்றி அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து சட்னி பண்ணியிருந்தேன். கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு தேங்காய் சட்னி பண்ணியிருந்தேன், அதுதான் தோசைக்கு தொட்டு சாப்பிட்டுக்கிட்டோம். ஸோ தேங்காய் சாதத்துக்கு தேங்காயும் ரெடியாக எல்லாம் தாளித்து வச்சிட்டேன். இது வந்து சாயந்தரம் வந்ததுக்கப்புறம் கருப்பு கொண்டக்கடலை செஞ்சு அஸ் யூஷுவல் சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்றதுக்காக, காலையில் தோசையும் ஊற்றி வச்சாச்சு. இப்போ வந்து சுமி ராகவ் சாப்பிட்றதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சுமி ராகவ் கிளம்பி போனதுக்கப்புறம் தான் நான் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போவேன். ஸோ எனக்கு வந்து கிளம்புறதுக்கு நல்லாவே டைம் இருக்கும். இப்போது பிள்ளைங்களுக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் சாதம் ஃபுல்லாக
கொஞ்சம் ஆற வச்சு நல்லா கிளறியாச்சு. இந்த சாப்பாடை வந்து ப்ரூனோக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அவனுக்கும் நான் கிளம்பி போகும்போது சாப்பாடு போட்டுட்டு அவனை ப்ராப்பராக நெல்லலில் கட்டிட்டு தான் போவேன். ஸோ டிஃபன் பாக்ஸ் வந்து ரெண்டு டிஃபன் பாக்ஸ் லெஃப்ட் சைடு இருக்கிறது சுமிக்கும் ராகவுக்கும், இந்த ரைட் சைடில் எனக்கு போட்டிருக்கேன். ஸோ நாங்கள் வந்து என்னோடய கலீக்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணி சாப்பிடுவோம், அதனால் அவங்களும் ஷேர் பண்ணுறதுனால எனக்கு சாப்பாடு நிறைய லஞ்ச் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஸோ என்னோடய பாக்ஸில் நான் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டு எடுத்துகிட்டு போவேன். ஸோ கிளம்பும்போது கிச்சன் இப்படி தான் இருக்குது. ஒரு ரெண்டு மூணு பாத்திரம் மட்டும் சிங்கில் இருக்குது. டைம் ஆகிட்டதுனால சரி அது வந்து விளக்கிக்கலாம் அப்படின்ட்டு வச்சுட்டு கிளம்பிட்டேன். ஸோ கிச்சன் வந்து ஓரளவுக்கு நீட் பண்ணிவிட்டு தான் கிளம்பி போகிறேன். இல்லைன்னா இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் திரும்பியும் கிச்சன் பார்க்கும்போது கொஞ்சம் டல் ஆகிடுவேன். ஸோ கிச்சனையும் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தான் போகிறேன். ஸோ நான் வந்து இந்த பேகு தான் இப்போதைக்கு நான் கொண்டு போகிறேன் ஸ்கூலுக்கு, பட் இதை வந்து கூடிய சீக்கிரம் நான் மாற்றிடுவேன். ஸோ ரெண்டு மூணு வைப்ஸ் என்னோடய பேக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கண்ணாடி பாக்ஸ்க்குள்ளே வந்து என்னோடய ஹெட்ஃபோன்ஸ் வச்சுருக்கேன், அது இருக்குது. அப்புறம் கொஞ்சம் ரெண்டு மூணு பென்னு, அப்புறம் பர்ஸ் இருக்குது. ஒரே ஒரு லஞ்ச் பாக்ஸு இதெல்லாம் தான் கொண்டு போகிறேன். வாட்டர் பாட்டில் வந்து நம்ம ஸ்கூல்லையே வச்சுக்கலாம், அங்கே வந்து அப்பப்போ ஃபில் பண்ணி வச்சுருவாங்க. இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் வந்து நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஈவினிங்கில் எடுத்தது. இப்போ வந்து நான் ஊற வச்ச அந்த கருப்பு கொண்டக்கடலையை வச்சு ஒரு கிரேவி தான் பண்ண போகிறேன். ஈவினிங் வெங்கி வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஷார்ட்ஸ்க்காக சில வீடியோஸ் எல்லாம் எடுக்க வேண்டியிருக்கு, அதனால தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே நான் குக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த பூவை வந்து கொஞ்சம் தண்ணியிலெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி சாமிக்கிட்ட வச்சிடலாம் அப்படின்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கருப்பு கொண்டக்கடலையும் நல்லா சூப்பராக ஊறிடுச்சு, ஏன்னா காலையிலேயே ஊற வச்சுட்டு போனதுனால நல்லா கரெக்டாக இருந்தது. இப்போ வந்து ஒரு கொண்டக்கடலை கிரேவி பண்ணிடலாம். சைட் பை சைட் கொஞ்சம் இட்லி மாவு அரைக்கிறதுக்காக ஊற வச்சுருந்தேன். மிக்சியிலேயே போட்டுக்கலாங்கிறதுனால ஒரு ரெண்டு டம்ளர் மட்டும்தான் ஊற வச்சுருந்தேன். இந்த அவள் வந்து இப்போல்லாம் நான் இட்லி மாவு அரைக்கும்போது அவளும் லாஸ்ட்டாக கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சூப்பராக வருது, தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் வருது, கலரும் வந்து ரொம்ப சூப்பராக வருது. இந்த கிரேவி வந்து நான் ஆல்ரெடி காமிச்சேன் இல்லையா, பச்சைப்பட்டாணி கிரேவி, அது மாதிரி தான். தேங்காய் சோம்பு இதெல்லாம் வந்து கொஞ்சம் அரைச்சி போடணும், நல்லா கெட்டியாக சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு உண்மையிலே செம்மையாக இருந்தது. இது வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக ரெசிபி வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வ்ளாகில் இன்னுமே டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். அப்புறம் இந்த பச்சையாகவே இந்த கருப்பு கொண்ட கடலையை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து குக்கரில் தான் ரெண்டு மூணு விசில் வச்சு கிரேவி பண்ண போகிறேன். அப்போது அந்த கொண்டக்கடலையும் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. சப்பாத்திக்கு ஆஸ் யூஷுவல் கொண்டக்கடலை கிரேவி, அப்புறம் வந்து வெங்காயம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு. சைட் பை சைட் மிக்சிலேயே மாவும் அரைச்சிட்டேன். உப்பு போட்டு நல்லா கிளறி வச்சிட்டோன்னா அடுத்த நாள் காலையில் தோசை ஊற்றுறதுக்கு ரெடி ஆகிடும். ஸோ அதையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. ஸோ என்னோடய ஃபுல் டே ரொட்டீன் இப்படி தான் போச்சு. டே வந்து எனக்கு ஸ்கூலில் சூப்பராக போச்சு. நைட்டு வந்து பாலும் நாட்டு சர்க்கரையும் போட்டு பாலும் குடித்தாச்சு. ஸோ என்னோடய டே இப்படி தான் போச்சு. உங்களுக்கு இந்த வ்ளாக் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நைட்டு வந்து மேக்ஸிமம் சுமி பெப்பர் மில்க்கு தான் கேட்பா. இந்த தடவை பிளெயின் மில்க்கு கேட்டிருந்ததுனால நான் ஒன்லி நாட்டு சக்கரை மட்டும் போட்டு நான் சுமிக்கு கொடுத்துட்டேன், ராகவுக்கும் கொடுத்துட்டேன். ஸோ அது எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சிடுறேன். இப்போ வந்து காலையிலேயே கொஞ்சம் சிங்கில் இருக்க பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணிட்டு போகிறதுனால நைட்டு வந்து அவ்வளோக்கு சேர்றதில்லை, கொஞ்சம்தான் இருக்குது, அதனால் விளக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது. விளக்கி முடிச்சுட்டு ப்ரூனோவுக்கு கொஞ்சமாக சாப்பாடு இருந்தது. அவனுக்கு தனியாக தான் குக்கரில் சாப்பாடு வைப்பேன். கொஞ்சமாக தான் இருந்ததுங்கிறதுனால அவனோட டாக் ஃபுட்டும் கொஞ்சம் சேர்த்து ப்ரூனோவுக்கும் போட்டுருவேன். அவனுக்கு வந்து நைட்டு ஒரு 8:30-9 அவனுக்கு நைட்டு டின்னர் போட்டுருவேன். அதே மாதிரி காலையில் ஒரு 8:30-9 பிரேக்ஃபாஸ்ட்டு போட்டுருவேன். அவனுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை சாப்பாடு போடுவேன். ஸோ அவனுக்கும் போட்டாச்சு. ஸோ அவ்வளோதான், என்னோடய டே சூப்பராக போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.